ஆசிரியர்களுக்கும் வணக்கம். தற்பொழுது நம்முடைய டிஎன்எஸ்டி ஸ்கூல்ஸ் ஆப்பில் தங்கள் பள்ளிகளுக்கு டெலிவரி செய்யப்பட்ட கனவு ஆசிரியர் இதழ் குறித்த விவரங்களை தலைமை ஆசிரியர்கள் தங்களுடைய லாகின்லும் புது ஊஞ்சல் என்கிற மேகசின் கிடைக்கப்பெற்ற விவரங்களை பிரைமரி வகுப்பைச் சேர்ந்த ஆசிரியர்கள் தங்களுடைய லாகினில் சென்றும் அதேபோல தேன்சிட்டு என்ற மேகசின் கிடைக்கப்பெற்ற விவரங்களை 6 முதல் 9 வரை கையாளக்கூடிய ஆசிரியர்கள் தங்களுடைய இண்டிவிஜுவல் லாகிலும் சென்று அதற்கான விவரங்களை கிடைக்கப்பெற்ற விவரங்களை எஸ் அல்லது நோ என்று கொடுத்து நாம் அப்டேட் செய்ய வேண்டும். அதற்கு இப்பொழுது டிஎன்எஸ்டி ஸ்கூல்ஸ் ஆப்பை கிளிக் செய்து உங்களுடைய பிரைமரி டீச்சர்ஸ் தங்களுடைய இண்டிவிஜுவல் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் செஞ்சுக்கோங்க. அதே போல 6, 7, 8 கையாளக்கூடிய ஆசிரியர்கள் தங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் செய்து கொள்ளுங்க. தலைமை ஆசிரியர்கள் தங்களுக்கென கொடுக்கப்பட்டுள்ள அந்த இண்டிவிஜுவல் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் செய்து கொள்ளலாம். லாகின் செய்தவுடன் உங்களுக்கு இந்த பாப்பப் விண்டோ வரும். அதை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே கடைசியாக வந்து ஸ்கீம்ஸ் ட்ராக்கிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் செய்தவுடன் மேகசின் டெலிவரி அப்படின்னு காட்டும். இதை கிளிக் செய்தவுடன் பிரைமரி டீச்சர்ஸாக இருந்தால் உங்களுக்கு உங்களுடைய வகுப்பும் காட்டப்படும். அதை கிளிக் செய்தவுடன் உங்களுக்கு செக்ஷன் தோன்றும். செக்ஷனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு மாதத்தை தேர்ந்தெடுக்கவும் என கேட்கும். இதில் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து 8வது மாதமும் 9வது மாதமும் 2 மாதங்களும் செலக்ட் செய்யக்கூடிய வகையில் காட்டும். முதலில் 8வது மாதத்தை தேர்வு செஞ்சுக்கோங்க. அதாவது ஆகஸ்ட் மாதத்திற்கான இதழ்கள் கிடைக்கப்பட்ட விவரங்களை பதிவு செய்வதற்கு 8/2023 என்பதை தேர்வு செய்து டன் கொடுத்துட்டிங்கன்னா அங்கே செலக்ட் ஆயிரும். இதில் பிரதியை தேர்ந்தெடுக்கவும் கிளிக் செய்தவுடன் இதில் முதல் பிரதி 2வது பிரதி அப்படின்னு கேட்டிருக்கு. முதலில் முதல் பிரதி கிடைச்சிருந்தால் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா புது ஊஞ்சல் அப்படிங்கிறது பிரைமரி டீச்சர்ஸ்க்கு உங்கள் வகுப்பறைக்கு ஆகஸ்ட் 2023 வெளியான புது ஊஞ்சல் இதழில் முதல் பிரதி வந்து சேர்ந்ததா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஆம் கொடுத்தீங்கன்னா அப்படியே கொடுத்துட்டு சேவ் கொடுத்துடலாம். வரவில்லை அப்படின்னா இல்லை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ப்ளீஸ் செக் யுவர் ஸ்கூல் அட்ரஸ் அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்கள் அதை வந்து உங்களுடைய ஸ்கூல் அட்ரஸை தவறுதலாக இருந்தால் அதை எடிட் செய்து மாற்றம் பண்ணிக்கோங்க உங்களுடைய எம்எஸ் டீட்டெயில்ஸில். இப்போது இல்லை அப்படின்ட்டா நீங்கள் ஆம் வந்துருந்துச்சுன்னா ஆம் கொடுத்துட்டு சேவ் கொடுக்கலாம். அதே போல் 2வது பிரதியையும் நீங்கள் இதே போல் மாதத்தை தேர்வு செய்து டன் கொடுத்து செலக்ட் எடிஷனில் 2வது பிரதி வந்திருந்தது அப்படின்னா 2வது பிரதியையும் ஓகே கொடுத்து இதில் வந்திருந்ததுன்னா ஆம் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துடலாம். இல்லைன்னா இல்லை அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுடைய அட்ரஸை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்லை என்பதை கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. இதே போல் 6, 7, 8, 9 கையாளக்கூடிய ஆசிரியர்களுக்கு இங்கே புது ஊஞ்சல் அப்படின்ற இதழுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து தேன்சிட்டு அப்படிங்கிற இதழ் வந்து கிடைக்கப்பட்டுடும் அப்படின்னு உங்களுக்கு இங்கே கேட்கப்படும். அதே போல் தலைமை ஆசிரியர்கள் லாகின் செய்திருந்தீங்க அப்படின்னா இதே போல் 2 மாதங்களில் முதலில் இந்த மாதத்தை தேர்வு செய்து அதில் பிரதி 1, 2 கிடைச்சிவிடுதா அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு அதில் உங்களுடைய கனவு ஆசிரியர் இதழ் கிடைக்கப்பட்டதா அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கும். அதில் ஆம் என்றால் ஆமும் இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க.